ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஸ்ட்ரோக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் வந்து முன்னாடி கொஞ்சம் ஹேர் ஸ்ட்ரோக் ஸ்போர்ட் வச்சுருக்கிறேன், பாருங்க இந்த மாதிரி எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து எதையுமே ஸ்கிப் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே தான் வந்துட்டு பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நம்ம ஸ்கிப் பண்ணாத காரணத்தினால நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது லேக்காக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாவது நண்பர்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதாவது நான் போடுற வீடியோஸ் வந்து அடிக்கடி உங்களுக்கு கரெக்டான நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மொதல் இன்ஃபர்மேஷன்ஸ் இது போக ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம், ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருப்பேன், டெக்ஸ்ட் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகே, வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது ஹேர் ப்ரஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஹேர் ப்ரஷஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், ஸ்மஜ் ப்ரஷஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரஷஸ் எங்கே பார்த்தாலும் வெறும் ப்ரஷஸ் டவுன்லோட் ப்ரஷஸ் டவுன்லோட் ப்ரஷஸோட லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமாக போய்கிட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டவுன்லோட் பண்ண தேவையே கிடையாது. சி, நான் வந்துட்டு எப்படி அதாவது 2014 யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு பழைய வெர்ஷன். நான் யூஸ் பண்ணுறது சிசி வெர்ஷன், 2019க்கு மேலே இருக்கிற வெர்ஷன்ஸ். அங்கே 2020 வச்சுருக்கேன், 14 வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதுல பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, 2019 பழைய வெர்ஷன் யார்கிட்டலாம் வாங்கினீங்கன்னா அதில் இந்த மாதிரி ப்ரீசெட் ப்ரஷஸ் இருக்காது, பிகாஸ் இதெல்லாம் அப்டேட்டட் வெர்ஷனோட ப்ரஷஸ். ஸோ இந்த ப்ரஷஸ் எப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே ப்ரஷஸ் எடுக்க தான் பார்க்குறீங்க, தவிர ஃபோட்டோஷாப்பை அப்டேட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அப்டேட்டட் ஃபோட்டோஷாப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், இந்த ப்ரஷஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீசெட்டாகவே கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதில் ப்ரீசெட்டாக இருக்கிற ப்ரஷஸை வச்சு நம்ம எப்படி ஹேர் ஸ்ட்ரோக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் நான். சி, நான் வந்துட்டு ஜஸ்ட் இந்த ப்ரஷ் எங்கே இருக்குது அப்படின்னா டிஃபால்ட் லெகசி ப்ரஷஸ், இந்த ப்ரஷஸ் உங்களுக்கு இருக்காது ஸ்டார்டிங்கில். அது எப்படி கொண்டு வரணும்னா இப்போ செட்டிங்ஸில் போய் லெகசி ப்ரஷஸை கிளிக் பண்ணி லெகசி ப்ரஷ்னு வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் டிஃபால்ட் ப்ரஷ்ஷாக எடுக்கணும். பாருங்கள் டிஃபால்ட் ப்ரஷ் தான், டிஃபால்ட் ப்ரஷில் ஸ்பேட்டர் 24 pixels அப்படின்னு இருக்கும். ஸ்பேட்டரில் நிறைய வகை இருக்கும், நம்ம அது எதுவே நான் யூஸ் பண்ணலாம். நான் ஸ்பேட்டர் 24 pixels யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? சரி, ஸ்பேட்டர் 24 pixels, ஸ்பேட்டர் 39. நான் இப்போ 39 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 24 யூஸ் பண்ணலாம், 39 யூஸ் பண்ணலாம், 14 யூஸ் பண்ணலாம், அவங்கவுங்க விருப்பம் தான். அது டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது, எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அந்த ப்ரஷை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சி, நான் செட்டிங்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னு தெளிவாக பாருங்கள், F5 கிளிக் பண்ணுறேன். அதாவது ப்ரஷ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது எப்படி, இந்த விண்டோஸில் போய் நீங்கள் ப்ரஷ் செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலே இருக்கும், அதை எடுத்துக்கலாம். அதை பாருங்கள் ப்ரஷ் செட்டிங்ஸ் F5 பாருங்கள், சிம்பிள் ரெண்டே ஸ்டெப்பு தான். இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து சப்போஸ் இது யூஸ் பண்ணுறதா இருந்தால், மவுஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த செட்டிங் செட் ஆகாது. அதுக்கு நான் வேறு டெக்னிக் சொல்கிறேன். இது வந்துட்டு பெயிண்டிங் பண்ணுற ப்ரெஷில் பெயினில் பெயிண்ட் பெயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, டச்சு யூஸ் பண்ணுறவங்க இல்லைன்னா வேட்டான் டைப் யூஸ் பண்ணுறவங்க இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஷேப் டைனமிக்ஸ் ஒரு கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோலை போய் பென் ப்ரெஷரில் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எட்ஜஸ் ஷார்ப் ஆகுது. நெக்ஸ்ட் ட்ரான்ஸரை கிளிக் பண்ணி இதை நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்லை, ஜஸ்ட் பென் ப்ரெஷர் அவ்வளோதான். ஹைட் பண்ணிடுங்க, ஹைட் பண்ணிவிட்டு ப்ரெஷ் செலக்ட் பண்ணி ப்ரெஷ்ஷை தேவையான சைஸில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நவுத்து கிளியராக, இந்த மாதிரி ஒர்க்கிங் பிளேஸில் எதுவும் வச்சுக்காதீங்க, மோஸ்ட்லி எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுக்கோங்க, ஒர்க்கிங் ஏரியா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, சரி நான் ஸ்ட்ரோக் போடுறேன். பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் எட்ஜ் ஷார்ப்பாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நமக்கு ஹேர். இது வந்துட்டு ரொம்ப பொறுமையாக போடணும், நம்ம டக்கு டக்குன்னு போட்டோம்னா ஹேர் வராது, ரொம்ப பொறுமையாக போட்டோம்னா அழகாக வரும் ஹேர். டைம் எடுத்து நிதானமாக போடுங்க. பாருங்க இதெல்லாம் உள்ளே கொஞ்சம் ஹேர்ஸ் எம்டியாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் கடைசியாக கூட பண்ணலாம், இப்போயே பண்ணணும் இல்லை, எல்லாம் முடிச்சு கூட பண்ணலாம். நான் அப்பப்போ பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே ஓகே, பாருங்க சூப்பராக வந்திருக்கும். சரி, இந்த மாதிரி ஹேர் பண்ணும்போது எல்லாம் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சரி நீங்கள் இப்படி இப்படி போடுவீங்க, இப்படி இப்படி போட்டிங்கன்னா ஹேர் ஃபினிஷ் நல்லா வராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஒரு பாயிண்ட் போட்டு அந்த பாயிண்ட்டோட எட்ஜ்லேருந்தே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். சரி,
ஓகே ஸோ ஓகே பாருங்க இப்போவே ஹேர் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக ஃபினிஷ் ஆயிருக்கும் மட்டும் சூப்பராக வந்துருக்குங்க ஹேர் பட் இதை நம்ம ஏன் ப்ரெஷ்ஷில் பண்ணால் சூப்பராக வருது ஏன் வந்துட்டு பேரில் ஹவுஸில் பண்ணால் வரமாட்டேங்குதுன்னா பெண்ணில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி இருக்கும் அதனால வந்துட்டு ஸ்மூத்தாக ஃபினிஷ் ஆகும் பட் மவுஸுக்கு வந்துட்டு ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டிலாம் கிடையாது ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மவுஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா சி பென் டூல் செலக்ட் பண்ணி நான் இப்படி சி நான் இங்கே வந்து இது கிளிக் பண்ணி ஒரு ஸ்ட்ரோக் போடுறேன் அதாவது எனக்கு இந்த ஆங்கிளில் ஒரு ஸ்ட்ரோக் வேணுன்றதால அந்த ஆங்கிளில் பென் டூல் வச்சு ஒரு ஸ்ட்ரோக் ட்ராப் பண்ணி எஸ்கேப் கிளிக் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரோக் அப்படியே நிற்கும் ஸோ அகெயின் பாருங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஓ சாரி ஒரு இடத்துல ஃபினிஷ் பண்ணோம்னா அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் சரி ஓகே எஸ்கேப் திரும்பியும் எட்ஜில் இருந்து ஸ்ட்ரோக் பேத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டுத்தையும் டச் பண்ண முடியாது டச் பண்ணால் அதோட பேத்தில் லிங்க் ஆகிடுவது ஓகே மூணு ஸ்ட்ரோக் போட்டாச்சு இப்போ பி அதே ப்ரஷ் தான் கிளிக் பண்ணி தேவையான சைஸில் வச்சுக்கிட்டு பென் டூல் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பேத் கொடுக்கும்போது சிமுலேட் ப்ரஷ் அதாவது இங்கே பாருங்கள் மேலே ப்ரஷ்ஷின்ற ஆப்ஷன்ஸ் தான் செலக்ட் ஆகிருக்கணும் பென்னில் பென்சிலில் செலக்ட் ஆச்சுன்னா லைன் தான் வரும் ப்ரெஷர் செலக்ட் பண்ணி சிமுலேட் ப்ரெஷர் டிக் ஆகிருக்கணும் ஓகே கொடுங்க டெலிட் சி சேம் அதே மாதிரி வந்திருக்கும் பட் அந்த அளவுக்கு ஃபினிஷ் இருக்காது என்ன தான் இருந்தாலும் பென்னில் பண்ணுறதுக்கும் மவுஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் ஸ்ட்ரோக்ஸ் வரும் சூப்பராகவே வரும் சி டெலிட் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க இதில் இருக்கிற அந்த லைன்ஸ் இதுலேயும் ரைட்டாக இருக்கும் ஓகே ஸோ சிம்பிள் இவ்வளோ தாங்க பென்டூலில் பண்ணுறது ஹேர் ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் போடலாம் அதாவது எல்லா இன்னும் என்ன கேட்குறாங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி போடக்கூடாது ஹேர்ஸ் பாருங்க இப்போ நான் இப்படி போடுறேன்னா பி 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 நிறைய பேர் போட்டு போவாங்க ஸோ இப்படி போடாதீங்க இப்படி போட்டிங்கன்னா வந்துட்டு ஹேர் வந்துட்டு வரைஞ்சி விட்ட மாதிரி இருக்கும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது ரியலாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஹேரும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சின்னசாக ஒரு ஹேர் இருக்கும் பெருசாக ஒரு ஹேர் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வரையணும் மோஸ்ட்லி எட்ஜஸ் ஃபினிஷ் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க ஓகே சரி நான் இதை ஜஸ்ட் டார்க் பண்ணி காட்டுறேன் இந்த லேயரை ஸோ இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நான் பண்ணணும் கொஞ்சம் நீட்டாக அதனால் நான் இப்போ பண்ணலை சரி இந்த ஒரு சைடு ஹேர் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக ஹேர் ஸ்ட்ரோக் வந்துருக்கும் ஸோ சிம்பிள் இல்லை ஓகே ஹேர் ஸ்ட்ரோக் அவ்வளோதாங்க நான் வந்துட்டு அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணுறதால வந்துட்டு ஏதோ ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது பாருங்கள் இப்போ எதையுமே நான் ஸ்கிப் பண்ண கிடையாது க்ளீனாக பாருங்கள் ப்ரெஷ் ஓப்பன் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணுறேன் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி செலக்டில் இருக்குது ஓகே ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணுறேன் கண்ட்ரோல் வேணாம் F7 வேணாம் F5 கொடுத்தான ப்ரெஷ் செட்டிங்ஸ் வரும் அது கிளிக் பண்ணி டெம்பரேச்சருக்கு போகிறேன் டெக்ஸ்டருக்கு போய் டெம்பரேச்சர் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிள் தாங்க இவ்வளோ தான் ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் போடுறது ஓகே நம்ம வீடியோவில் எதனா இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த வீடியோ ஷேர்க்கு நான் போய் ஷேர் பண்ணணும்னு ஷேர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இது ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்